ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தண்டு கீரை பாசிப்பருப்பு கூட்டு. ஹெல்தியான இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 சின்ன தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 1 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கீரை தாளிச்சு விட்டுடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பின்னால் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னால் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது கீரை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கழுவி வச்சுருக்கிற தண்டங்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு கொடுக்குறப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கீழே நல்லா வெந்து சுருங்கி வரும். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வத்தி வந்துருச்சு. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம். இனிமேல் மூடி போடக்கூடாது, மூடி போட்டிங்கன்னா கீரை கருத்து போயிடும். பாருங்கள், கீரை இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரையும் பருப்பும் ஒன்று சேரணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அவ்வளோதான், சூப்பராக அகத்திக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் ருசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.